வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயாவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல மொறு மொறுன்னு நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம செய்து கொடுக்கறதுக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நான் இதுக்கு ஒரு கப்பு பொடி சோயா தான் எடுத்துருக்கிறேன். பொடிசாக உள்ளது தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெருசு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரெண்டு ரெண்டாக பிச்சுக்கலாம். இப்போ நல்ல வெந்நியை கொதிக்க வச்சு நான் அதில் ஊற்றியிருக்கிறேன். ரெண்டு கிளாஸ் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சுருவோம். நல்லா ஊறி பாருங்கள். நான் பொடிசாக எடுக்க போய் ரொம்ப பெருசாக தெரில. நீங்கள் உங்களுக்கு சிறுசு இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, ரெண்டு ரெண்டாக பிச்சுக்கலாம், பிச்சு போட்டுக்கலாம். இப்போது இதில் உள்ள தண்ணியை நல்லா பிழிஞ்சி எடுக்கணும். நம்ம இதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கைட்டு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டேன். இப்போது இதை கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு இதை மாற்றியிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். அரை ஸ்பூன் நான் வத்தப்பொடி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் காணலைனா போட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுதேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். இப்போ இது கூட ஒரு சின்ன அரை எலுமிச்சம்பழம் அளவு இதில் புழிஞ்சி இதில் ஊற்றியிருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்க்குறேன். இப்போது கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்று போல் பிசைஞ்சு கொடுவோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து மொத்தமாக நம்ம பிசைஞ்சி கீழே இருக்க அந்த மாவு அவ்வளவும் இதில் கோட்டிங் ஆகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சி விடுவோம். ரொம்பையும் ஊற்றிட வேண்டாம். இப்போ ஒன்று போல் அடியில் ஒன்றுமே இல்லை பாருங்கள். நல்ல ஒட்ட இதை பிசைஞ்சி நல்லா வச்சிட்டேன். இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற விட்டு வச்சுருவோம். நல்லா ஊறணும். இப்போ நல்லா ஊறி பாருங்கள், ஒன்று போல் ஒட்டி இருக்குது. இப்போ நான் இதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். போட்ட உடனே இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நல்ல வெந்து இந்த நேரத்தில் நம்ம திருப்பி விட்டால் போதும். நல்ல முறு முறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுப்போம். நல்ல ஹெல்த்தியானது. குழந்தைங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு இந்த சோயா வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இப்படி வித்தியாசமாக நம்ம லஞ்ச் பாக்ஸில் நம்ம சைட் டிஷ்ஷாக கூட இதை வச்சு கொடுத்து விடலாம். லெமன் சாதத்துக்கு, தேங்காய் சாதத்துக்கெல்லாம் இதை வச்சு கொடுத்து விடலாம். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா செல்வகோமு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். நம்ம குளிக்கி விட்டோம்னா அந்த அளவு சவுண்டு கேட்கும். சீடை எப்படி சத்தம் கேட்கும் அதே மாதிரி இதுவும் நல்ல சத்தம் கேட்கும். மேலே நல்ல முறுமுறுன்னு இருக்கும்.
செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.